ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சேனல்ல இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலுக்கா நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கல்வராயன் ஃபால். 1 2 3 4 இப்போ நம்ம ட்ரிப்பு பார்த்திங்கன்னா, பாண்டியிலேருந்து கள்ளக்குறிச்சியை நோக்கி பயணம் செய்கிறோம். ஆக்சுவலாக இது ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருக்குது. ஆக்சுவலாக சம்மர் ட்ரிப்பு அப்படின்னு ஒரு அட்வென்ச்சரஸ் கேம்ப்பு, அட்வென்ச்சரஸ் ட்ரெக்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாண்டியிலேருந்து விழுப்புரம், விழுப்புரத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி அந்த சைடில் தான் கல்வராயன் ஹில்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளாக தேடி போய் இப்போ ரசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஒன்றும் இது வந்து நல்லா வெல் அட்வான்ஸ்டாக வந்து இன்னும் டூரிஸ்ட் பிளேஸாக அங்கே ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. ஆனால் நம்மளோட மவுண்டன் வேஸ் ரோட்ஸ் எல்லாம் வந்து சூப்பர்பாக இருக்குது, அதில் எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் இல்லை. அங்கேருந்துட்டு நம்ம மலை ஏறும் போது மட்டும்தான் நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருக்குது, நம்ம நடந்து போகிற பயணமாக இருக்கும். இங்கேருந்து நம்ம கல்வராயன் ஹில்ஸுக்கு போயிட்டு நடுவுலேருந்து அங்கேருந்து டேமு சுற்றி இருக்கிற மலைகளை நம்ம பார்க்குறோம். ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த இடத்துல நடுவில் ஒரு மவுண்டன் வியூ இருக்குது. அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் நிறையா குரங்குகள் இருக்குது. அடுத்தது அங்கேருந்து நம்ம திருப்பி வந்து நம்மளோட பயணத்தை தொடுறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து போய் போய் மலை ஏறுற மாதிரி வழிகளாக தான் இருக்குது பாதைகள். ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பாதையில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா குட்கிராமங்கள் நிறையா வருது, சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருக்குது. சுத்தமாக இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு இயற்கை காற்று, பச்சை பசேன்னு மரங்கள் செடி கொடிகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கல்வராயன் ஃபால்ஸ் வெள்ளிமலை, அந்த வெள்ளிமலையிலேருந்து மேகமலை, கல்வராயன் ஃபால்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. யங்ஸ்டர்ஸ், யூத் அவங்க வரலாம், கொஞ்சம் ஏஜ்ட் பர்சன்ஸ் பெரியவங்கெல்லாம் வந்து இது வர முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கு கரெக்டான பாதையே கிடையாது. அடுத்தது இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு ஜேர்னி மாதிரி இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸாக கண்டிப்பாக வரலாம், நிறைய வாட்டர் எடுத்துகிட்டு வாங்க இந்த இடத்துக்கு வருவங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஃபுட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் தான் இங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு திருப்பி ஃபுட்டு வாட்டர் வேணும்னா நம்ம இந்த மலையோட அடிவாரத்துக்கு தான் நம்ம போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் இந்த பாதை பார்த்தாலே, இங்கே பாருங்கள் இந்த சைடு பிரியுது, இந்த பக்கம் தனியாக ஒரு பிரியுது. இந்த பாதை வழியாக தான் நெக்ஸ்ட்டு, இந்த பாதை வழியாக தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் அங்கே வழியே கிடையாது. ஆக்சுவலாக இந்த எல்லாமே கல், மேடு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பாதையில் தான் நம்ம வந்து நடந்து நம்மளோட ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து புதையலை தேடி அந்த மாதிரி வந்து நீர்வீழ்ச்சியை தேடி நாங்கள் பயணம் செஞ்சிட்ருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் இதுக்கு மேலே போகாது. இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு 3-5 கிலோமீட்டர் வந்து நம்ம அந்த மலைப்பாதையில் இறங்கினா தான் நம்மளுக்கு வந்து அந்த நீர்வீழ்ச்சியை அடைய முடியும். இது ரொம்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது நம்ம போகிற வழியில் அங்கங்கே ஒரு மவுண்டன் வியூஸ் பிளேசஸ் இருக்குது, அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிற மலைகளை, இயற்கையை ரசித்து பார்க்கலாம். நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பலா மரங்கள் தான் இருக்குது அந்த இடத்துல காட்டில். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தெரியுது, தொடர் மலைகளாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2000-4000 அடி உயரத்தில் தான் இந்த மலை இருக்குது. இது ரெண்டு வகையாக சொல்கிறாங்க, சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன கல்வராயன் மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000-2500 அடி அளவுக்கு இருக்கும். பெரிய கல்வராயன் மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500-4000 அடி உயரத்தில் இருக்குது. இந்த பாதை சுத்தமாக இல்லை, ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சுருந்தால் நம்ம இறங்கி போனோம். நம்ம கூட பயணம் செய்யும் போது லேடிஸும் வந்தாங்க, இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நீண்ட பயணத்தை நோக்கி தான் ட்ராவல் பண்ணாங்க. ரொம்பவே வந்து நம்ம சிட்டி லைஃப்பை விட இந்த மாதிரி வந்து மவுண்டன் பிளேஸில் போகும்போது ஒன் டே கஷ்டப்பட்டாலும் இது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாதையை வந்து நான் அதிகமாக க்ளோஸாக உங்களுக்கு காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான வழியில் அதிகமாக இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் அதிகமாக இருக்குது. பாருங்கள் இந்த பூரான் வகையிலே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இங்கே பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட பிளாக் அண்ட் ஹெல்லோ கலரில் இருக்கிற
ரெப்டைல்ஸாக இருக்குது, இன்னும் சில பூச்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து கவனமாக தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து தூரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோமதி ரிவர் டேம் இருக்குது அங்கே. ஆக்சுவலாக கோமுகி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அதை வந்து அந்த ரிவர் டேம் அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு சுற்றி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் வந்து அடர்ந்த காடுகளாக இருக்குது. மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக ஜில்லுன்னு அந்த காற்றோடு இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம சம்மர் சீசனில் போயிருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சம்மர் போய் ஒரு ஜூலை மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த் இந்த மாதிரியான சீசனில் வந்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சில்னஸ், எப்படி நம்ம ஏற்காடு கொடைக்கானல் அந்த மாதிரி போகிறோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படகுத்துறை இருக்குது. எப்படின்னா இந்த மேகம் ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் வந்து ஒரு ஒரு லேயரில் பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. அந்த ஒரு இடத்துல போட்டிங் இருக்குது, குழந்தைகள்லாம் போகலாம். கிட்டத்தட்ட அதோட கட்டணம் வந்து 20 ரூபாயிலேருந்து ஒரு 30 ரூபாய் அப்படி தான் இருக்கும். நம்ம அதோட லென்த் வந்து கொஞ்சம் டிஸ்டன்சபிளில் தான் இருக்குது. நான் வந்து அதோட எண்டில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை சுற்றி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலாமரம் இருக்குது. இந்த பலாமரத்தை நான் ஏன் ஸ்பெஷலாக காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் தாங்க, கிட்டத்தட்ட அது வந்து கிளைகள்லேருந்து அடி வேறு வரைக்கும் பலாக்காய்கள் அதிகமாக இருக்குது. அங்கே சொன்ன அந்த மலைவாழ் மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பலாப்பழங்கள் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக, ஒரு தேன் பலா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு பலா சுலை கொடுக்கக்கூடிய ஒரு மரங்களாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே அனிமல்ஸ் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கீழே போட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட விதைகள்லாம். அடுத்தது சின்ன சின்ன நீரோடைகள் இருக்குது. கொஞ்சம் நம்ம வரும்போது கால் கைகள்லாம் நனைச்சிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த இடத்துல உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு பிளேசஸாக இருக்குது. நம்ம அப்படியே தேடி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அந்த நீர்வீழ்ச்சி. குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக அந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு நீண்ட பயணத்துக்கு அடுத்தது நம்ம இந்த நீர்வீழ்ச்சியை நோக்கி வந்திருக்கோம் பாருங்கள். ரொம்பவே அருமையாக சில்லுன்னு இந்த ஹாட் சம்மர் சீசனில் வந்து நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு வாட்டர் கிடைச்சது வந்து ஒரு பிளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து மேகம் ஃபால்ஸ், கல்வராயன் ஹில்ஸில் இருக்கிற மேகம் ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸுக்கு இறங்கி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை கல் அந்த மாதிரியான மேடு பகுதிகள் தான் இருக்குது. கிட்ட வந்துட்டிங்கன்னா இந்த ஃபால்ஸில் ஜாலியாக குளித்து ஆட்டம் போட்டுட்டு ரிலாக்ஸாக நம்ம வந்து ப்ளசண்ட்டாக ஒரு ஸ்லீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஆனால் இருட்டத்துக்குள்ளேயே நம்ம மேலே போய் ஆகணும். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி வரோமோ அதே அளவுக்கு ட்ராவல் பண்ணி மலை ஏறி போக வேண்டும் நம்ம பார்க்கிங் பிளேஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.